ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பையனும் இருக்காங்க. அந்த பையன் பேர் கிரண். அவன் வேலைக்கே போக மாட்டான். அவன் எப்போவுமே அவன் அம்மாக்கிட்ட இருக்க ரூபாயெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்கே பாரு தம்பி, இதை மாதிரிலாம் நீ இருக்காத, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உன்னை நான் பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீ வேலைக்கு போ, இந்த மாதிரி ஊதாரித்தனமாக சுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிரணுக்கு கோபம் வந்துருச்சு. அம்மாக்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இவன் வருவான் வருவான்ட்டு இவங்க அம்மா காத்திருக்காங்க, அவன் வரவே இல்லை. நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. இவங்க ரொம்ப நாள் காத்திருந்து இவங்க வயசாக போய் ரொம்ப மன வேதனைப்பட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் போச்சு. இருக்கிற தருவாயில் என்னோடய கண்ணை தானம் பண்ணுறேன், அந்த கண்ணை பொறுத்துறவங்க இந்த கண்ணுக்குள்ளே எவ்வளோ மதிப்போ அந்த ரூபாயை என் பையனை தேடி கொஞ்சம் கொடுத்துட சொல்லியிருங்க, இது ஒன்று தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி இறக்குறாங்க. அப்போது அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் பேர் ருத்ரன். அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் திடீர்னு கண் பார்வை பறி போயிடுது. அப்போது இந்த அம்மாவோட கண்ணை பொறுத்துறாங்க. இப்போது அவருக்கு நல்ல கண் பார்வை வந்துருச்சு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம்தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இதை மாதிரி இந்த அம்மா இந்த கண் யாருக்கு பொறுத்துறாங்களோ அவங்க இந்த கண்ணுக்குள்ள ரூபாயை அவங்க பையனை தேடி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பணக்காரர் சொல்கிறார், கண்டிப்பாக நான் செய்கிறேன், இந்த அம்மாவோட கண்ணால் தான் இந்த உலகத்தை நான் திரும்பவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இது கூட நான் செய்ய மாட்டேன், நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போது ருத்ரா என்ன பண்ணுறாரு, அந்த பையனை தேடி அலைகிறாரு. ரொம்ப நாள் கழித்து அந்த பையனை கண்டுபிடிக்கிறாரு. அவனை போய் பார்க்கும் போது அவனோட நிலை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தைங்க இருக்குது, ரொம்ப ஏழையாக இருந்தான், தினக்கூலியாக தான் இருந்தானே. தினசரி அவனோட வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு அவனுக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இவர் போகிறாரு. தம்பி நீங்கள் தான் கிரணா அப்படின்னு கேட்காரு. ஆமாங்க நான் கிரண் தான் அப்படிங்க. இதை மாதிரி உங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க, அதுக்கு முன்னக்குட்டி அவங்களோட கண்ணை தானம் பண்ணாங்க, என்னோட கண் பார்வை போனதுனால உங்கள் அம்மாவோட கண்ணு தான் எனக்கு பொருத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட கிரணுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, உட்காந்து ஒன்று அழுகுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேத்திக்கிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே, என்னோடய கண்ணை யார் வைக்கிறாங்களோ அந்த பணத்தை வந்து என் பையன்கிட்ட கொடுத்துருங்கன்னு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்ப்பா, நான் ஓரளவுக்கு நல்ல பணக்காரன், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன், உனக்கு எவ்வளோ ரூபா வேணுமோ சொல்லு, நான் கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா, உன் அம்மாவோட கண்ணால் தான் இந்த உலகத்தையே நான் திரும்ப பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, அதனால் நீ எவ்வளோ நாளும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கிரண் சொல்கிறான், இல்லைங்கய்யா, என் அம்மாவை நான் விட்டுட்டு வந்து எவ்வளோ பெரிய பாவனை எப்போவும் உணர்ந்துட்டேன், இப்போ நீங்கள் அவங்க இல்லைன்னு சொல்லும் ரொம்ப மன வேதனையாக போயிடுச்சு, எனக்கு பணம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, என் அம்மாவோட கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதாவது உங்கள் கூட இருந்தால் நான் என் அம்மாவை உங்கள் கண் மூலமாக பார்த்துட்டே இருப்பேன், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காமல் உங்கள் வீட்லேயே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா போதும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். ருத்ரனும் சரி நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி உன் ஃபேமிலி நீ கூட்டிகிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ கிரண் அவன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ருத்ரன் வீட்டில் போய் இருக்கார். அப்போ தான் கிரண் நினைக்கான், தாயின் சிறந்த கோவிலும் இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவும் சொல்லியிருக்காங்க, அம்மா இறந்து போகும்போது கூட அவங்களோட கண் மூலமாக எனக்கு வருமானத்துக்கு வழி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான்.